ஜீவ சமாதி, சமாதின்னு இருக்குனாவே போங்க அங்க எனர்ஜி இருக்கும். ஜீவ சமாதியே இல்லாத இடத்துல கோயில் கட்டியிருக்கானுங்க. உள்ள போனீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எங்க கொல்லிமலையில அறப்பளீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு, அங்க போய் உட்காந்துருக்கேன். நான் என் எனர்ஜி டோட்டலாக ட்ரைன் ஆயிடுச்சு. என்னோட பெரிய சீக்ரெட் சொல்லக்கூடாது, வா ஏதோ நோண்டி குடிங்கிறீங்களா இப்போ எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது. டோட்டல் எனர்ஜி ட்ரெயினும் பூரா கர்மாவும் கிளென்ஸ் ஆகலை. பெரிய பஞ்சாயத்தில் இருக்க உடம்பு ஏகப்பட்ட பிரச்சனை, பெசாமல் போய் ஒரு ரெண்டு நாள் உட்காந்துருவாங்க. எந்த சமாதி எங்கே இருந்தாலும் போய் உட்காந்து. எங்க நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்களுக்கு உங்களோட பெரியப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, சித்தப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, போகிற வழியில் அவர் இருக்கிறாரு, பார்த்துட்டு போவீங்களா மாட்டிங்களா? போய் ஏதோ அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரியே போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க எதுவுமே. எப்படி போகணும், போகும்போது தான் டெக்னிக் சொல்லித்தரேன். ஜீவ சமாதியில் எப்படி மொத்தத்தையும் பிடுங்கணும் அப்படின்னா கண்டுக்கவே கூடாது அவங்கள. நீங்கள் வாட்டுக்கு போவாங்க, உட்காருங்க, தவம் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, அங்கே இருக்கிற உதவி பண்ணுங்க, ரிட்டர்ன் வந்துடும். இது வேணால் அது வந்து கேட்கவே கூடாது. அந்த சித்தர்களை நோட் பண்ணுவாங்க அவங்க, ஓ இவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லித்தான் உங்களுக்கு அனைத்தையும் வழங்குவ. கேட்டீங்கன்னா கிடைக்காது, அழுது பிறண்டு உருண்டு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அது எப்போ பெரிய பிரச்சனை தீர்க்கவே முடியல, தயவு செஞ்சு தீர்த்து கொடு, தயவு செஞ்சு பண்ணுனா கிடைக்கும். ஜீவ சமாதி, சமாதின்னு இருக்குனாவே போங்க, அங்கே எனர்ஜி இருக்குங்க. 200% பவர் ரொம்ப ஜாஸ்தி. பழனி கணக்கம்பட்டியார் சமாதி நிறைய இருக்குங்க, நீங்க யூடியூப்ல போடும். கோயம்புத்தூர்ல எத்தனை சமாதி இருக்கு தெரியுமா? பன்னிமடையில சித்தயோகி சாமையான்னு ஒருத்தர் ஜீவ சமாதி இருக்கு. மருதமலை போனீங்கன்னா பாம்பாட்டி சித்தர், அது குகை, அது சமாதி கிடையாது, அங்க எனர்ஜி இருக்கு. எங்க ஆனமலையில ஒன்று இருக்கு, நான் போனதில்ல பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் ரெண்டு மூணு சமாதி நானே போன பேர் மறந்துட்டேன் நான். ஜீவ சமாதி, ஆமா வெள்ளிங்கிரினா ஈஷா யோகா மையம் பக்கத்துல லெஃப்ட் சைட்ல வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஜீவ சமாதினே ஒண்ணு இருக்கு. அங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க? ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அதெல்லாம் டைம் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சமாதி. போனீங்கன்னா தூக்கி அடிக்கும் அவ்வளவு எனர்ஜி, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத எனர்ஜி. அப்படி இல்லையா, ஜீவ சமாதியே இல்லாத இடத்துல கோயில் கட்டியிருக்கானுங்க. உள்ள போனீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எங்க கொல்லிமலையில அறப்பளீஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு, அங்க போய் உட்காந்துருக்கேன். நான் என் எனர்ஜி டோட்டலா ட்ரைன் ஆயிடுச்சு. என்னோட பெரிய சீக்ரெட் சொல்லக்கூடாது, வா ஏதோ நோண்டி புடிங்கிருக்கீங்களா இப்ப எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லாம இருக்கிறது. டோட்டல் எனர்ஜி ட்ரெயினும் பூரா கர்மாவும் கிளென்ஸ் ஆகல. பெரிய பஞ்சாயத்துல இருக்க உடம்பு ஏகப்பட்ட பிரச்சனை, பெசாம போய் ஒரு ரெண்டு நாள் உட்காந்துருவாங்க. எவனையும் கண்டுக்க மாட்டேன். அங்க இருக்கக்கூடிய அறம் வளர்த்த நாயகி அம்மனும் 18 சித்தர்களும் அங்க பூஜை பண்ணி கொல்லி பாவைன்ற சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. போனீங்கன்னாவே அப்பவே ஒரு உட்பட்ட ஒரு அறப்பளீஸ்வரர் கோயிலுங்க, ரொம்ப ஃபேமஸ். நீ யாரை கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க. என்னங்க நிறைய ஃபால்ஸ் இருக்கு, நீ எந்த ஃபால்ஸ்? ஆமா அந்த அந்த மெயின் ஃபால்ஸ் இருக்கு, அதான் அறப்பட்டு. ஏங்க அது கொல்லிமலையோட அது மெயின் லேண்ட்மார்க் மாதிரி, அது நீங்க போய் யாரை கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க அறப்பளீஸ்வரர் கோவில் ஞாபகத்துல வச்சு. ஆமா கொங்கண சித்தர் ஊதியூர்ல இல்லைங்க, அது மலை. கொங்கண சித்தருடைய சமாதி எங்க இருக்கு சொல்லுங்க யார், அது கரெக்டா யார் சொன்ன? திருப்பதினு யார் சொன்னாங்க? வெரி குட், திருப்பதியில்தான் இருக்கு. திருப்பதி மலை என்பது கொங்கண சித்தரோட ஜீவ சமாதிக்கு மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிறது வைகுண்ட பெருமாள் கிடையாது, அங்க கொங்கண சித்தர் தான் இருக்கிறார். அருப்பெருஜோதி ஆண்டவர்ல அவர் அங்கிருந்து அருள் செய்கிறார். பரஞ்சோதி மகான் திருவொற்றியூர்ல தான், திருப்பட்டூர்ல வருது, திருவொற்றியூர்ல தான் இருக்கு பரஞ்சோதி மகானுடைய சமாதி. பதஞ்சலி முனிவர் போலாமே, அதாங்க சமாதின்னு இருக்குன்னா எங்க வேணாலும் போங்க, பிரச்சனையே இல்லை. கிளியர், நான் சொன்னது புரிஞ்சா? எந்த சமாதி எங்க இருந்தாலும் போய் உட்காந்து. எங்க நான் என்ன கேட்கிறேன், இப்ப உங்களுக்கு உங்களோட பெரியப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, சித்தப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, போற வழியில அவர் இருக்கிறாரு, பாத்துட்டு போவீங்களா மாட்டீங்களா? போய் ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போவீங்களா மாட்டீங்களா? போற வழியில தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தாத்தா பெரியப்பா சித்தப்பா சமாதி ஆயிருக்காங்க, போய் அவங்களுக்கு நன்றி செலுத்துற மாதிரி அப்படி போங்க. போய் ஏதோ அவங்ககிட்ட புடுங்குற மாதிரியே போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க எதுவுமே. எப்படி போகணும், போகும்போது தான் டெக்னிக் சொல்லித்தரேன். ஜீவ சமாதியில எப்படி மொத்தத்தையும் புடுங்கணும் அப்படின்னா கண்டுக்கவே கூடாது அவங்கள. நீங்க வாட்டுக்கு போவாங்க, உட்காருங்க, தவம் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, அங்க இருக்கிற உதவி பண்ணுங்க, ரிட்டர்ன் வந்துடும். இது வேணா அது வந்து கேட்கவே கூடாது. அந்த சித்தர்களை நோட் பண்ணுவாங்க அவங்க, ஓ இவ்வளவு பெரிய நிலையில இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லித்தான் உங்களுக்கு அனைத்தையும் வழங்குவ. கேட்டீங்கன்னா கிடைக்காது, அழுது பிறண்டு உருண்டு கேட்டீங்கன்னா கிடைக்கும். கேட்கவே இல்லைனாலும் பெருசா கிடைக்கும். இப்ப உங்களுக்கு மூணு சொல்லியிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கேன்? எப்ப கிடைக்காது கேட்டீங்கன்னா கிடைக்காது, அசால்ட்டா ஏதோ போனோம் உட்காந்தோன்னு சொல்லி சுயநலத்துல ஆசையில கேட்டீங்கன்னா கிடைக்காது. அழுது பிறண்டு உருண்டு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அது எப்போ பெரிய பிரச்சனை தீர்க்கவே முடியல, தயவு செஞ்சு தீர்த்து கொடு, தயவு செஞ்சு பண்ணுனா கிடைக்கும். மூணாவது என்ன சொன்னேன்? கேட்கவே இல்லைனாலும் கிடைக்கும். அது எப்படி? இவர்கள் தான் மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள். இந்த நிலையில கேட்கவே மாட்டாங்க, ஆனா எல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? அவனுக்கு சத்தியம் தெரியும், எதையும் கேட்க தேவையில்ல. தகுதியானது தகுதியான நேரத்திற்கு தகுதியான நபரிடம் இருந்து தகுதியான நபருக்கு வந்து சேரும் என்பது ஞானியினுடைய எடுத்துக்காட்டு, ஞானியினுடைய கருத்து. அப்ப கிடைக்குமா கிடைக்காதா?
நான் எங்க போனாலும் எதுவும் கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன் இனிமேலும். அடுத்தவங்களுக்காக கேட்டது உண்டு, எனக்காக ஒரு நாள் கூட கேட்டதில்லை. பெரிய பெரிய பிரச்சனை வந்த போய் கேட்டதில்லை. இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்றது நீங்க முடிவு பண்ணி, கேட்கலாமா வேணாமா எப்படி கேட்கணுன்றது நீங்க முடிவு பண்ணி. கிளியர்? லாஸ்ட் ஒன் க்வெஸ்சன். சரி, லாஸ்ட் த்ரீ க்வெஸ்சன், சண்டை போடாதீங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊறும் பூவாக கூட பிறப்பா என்று திருமூலர் கூறுகிறார். நான் சொல்ல திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறேன். பாவம் அதிகம் செஞ்சோம்னா எப்படி வேணாலும் டிகிரேட் ஆகும், கண்டிப்பா மனித பிறவி கிடைக்கும் தான் சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் டிகிரேட் ஆகும், எடுக்காது. பாவம் பண்ணீங்கன்னா மீண்டும் டிகிரேட் ஆவீங்க, 200% நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பாவ செயல்களை பொறுத்து. சரி, இப்ப உங்களுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி லாஜிக்கா வரேன். இப்போ நீங்கள் நல்ல நிலைக்கு ஆன்ம நிலைக்கு வந்துட்டீங்க, அதிக பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் நல்ல நிலைக்கு வந்துட்டேன்னு பாவமாக பண்ணி தள்ளுறீங்க, அப்போ எப்படி அதெல்லாம் பாதிக்காதா உங்களை? பாதிக்குமா? பாதிக்காதா? இந்த பிறவியில் மட்டும் இல்லை, நீ அடுத்த பிறவி எடுத்தாலும் பாதிக்கும். அப்படியும் பிறப்பீங்க, உடல் பிரச்சனையோடும் பிறப்பீங்க. நீங்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குகளே பொறுத்தது. கை கால் சரியாக வராமல் வேற ஏதாவது பிரச்சனை நோயோடும் பிறப்பீங்க, அப்படியும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பாவம் அதிகம் பண்ணியிருந்தீங்கன்னா மீண்டும் டிகிரேட் ஆகி நாயா பன்றியா கழுதியா குதிரையாகவும் வருவீர்கள். அப்படி வந்த கதைகளும் உண்டு, அப்படி இருக்கின்ற வரலாறுகளும் உண்டு. பிரதர், நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்கு, அது மூலமா அவங்க அந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு தான் இதை பண்ண சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நாளைக்கே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி உங்களுக்கு, வேற வழி இல்லைல்ல நமக்கு. அப்ப இம்பார்ட்டன்ஸை பொறுத்து தானே நீங்க அதை பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்றீங்க. இதை வேலையா நினைக்காம, இது வாழ்க்கையின் அங்கமா நினைச்சீங்கன்னா பண்ணிடுறீங்க. வரத்தான் செய்யும், அந்த நேரத்துலதான் புது புது தாட்டா வரும். அதனாலதான் வராத தாட்டெல்லாம் வரும். அந்த நேரத்துலதான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எண்ணங்கள் வரும், கடன் பிரச்சனை வரும், பொருளாதார எல்லா பஞ்சாயத்து வரும். ஆரம்பத்துல அப்படி இருக்கும், 2-3 மாசம் கொஞ்சம் சிரமப்பட்டு கர்மவினை பண்ண விடாது உங்களை. அது வேலையே அதுதான், அதைத்தான் பண்ணும், பண்ண விடாது. மீண்டும் மீண்டும் நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்து உங்க உடம்ப பயிற்சி பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அந்த தாட்ஸ் வரது. ஒன் டே மட்டும் நான் பண்ண பிரம்ம முகூர்த்தத்துல எனக்கு நல்ல வைப்ரேஷன் நல்லா கிடைச்சது. நீங்க சொன்ன மாதிரி கிளாத் வச்சு பண்ண நல்ல எனர்ஜி கிடைச்சது. அதுக்கப்புறம் பண்ண முடியல. பாத்தீங்களா, பண்ணா கிடைக்குது. அப்ப நம்ம தான் பண்ணல, பண்ண விட மாட்டேங்குது. இறைவன் கிட்ட இதை நான் விடாம பண்ணணும்ன்றதே கோரிக்கையா வச்சுட்டே வாங்க, ரெகுலரா நடக்கும். கிளியர்? மகிழ்ச்சி. ஸ்படிகமாலை எதுக்காகனா உடம்புல ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஏறக்கூடிய ஸ்படிகம்னா தெரியுமா? அது தெரியாது உங்களுக்கு என்னன்னு. தண்ணி பல வருட காலமாக தேங்கி ஒரு இடத்துல வந்து கட்டியா மாறிடும், அந்த கட்டில இருந்து எடுத்து உடைச்சு அதை ஒரிஜினலா பண்ணுவாங்க. ஸோ ஒரிஜினல் ஸ்படிகம். ருத்ராட்சம் எதுக்காக அப்படின்னா பயன்படுத்தியே தீரணும்னு அவசியம் இல்லை. பயன்படுத்தினீங்க அப்படின்னா, இப்ப நான்லாம் எதுவுமே யூஸ் பண்றது, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை கம்ப்ளீட்டா நான் பார்த்துட்டேன். ஆரம்ப காலகட்டத்துல இந்த ரசமணி, இந்த ருத்ராட்சம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி நிலையை ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும். தேவையில்லாம கவனம் சிதறாது, எண்ணம் சிதறாது, பல பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்குதான் ஸ்படிகம் மெயினா ஹீட்டு குறைக்கிறது. அதுக்கு தியானத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஹீட்டு குறைக்கிறது தான். ருத்ராட்சம் நீங்க பயன்படுத்தும் போது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும். ரசமணி நம்ம எல்லாத்துக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை, அது நம்ம இங்க கொடுக்கறதே இல்லை. அது பல குவாலிட்டி செக் பண்ணி அவங்க கிட்ட பேசி அவன் ஜாதகம்லாம் செக் பண்ணி தான், டோட்டலாக 40-50 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே கொடுத்துடல. அப்ப பாத்துங்க, 500,000 பேர்ல 40-50 பேருக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சூஸ் பண்ணி நான் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் உங்களை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, நல்ல நிலை கொண்டு போகிறதுக்கு இது எல்லாமே பயன்படும். அப்படி இல்லை, நம்ம அப்படி நினைக்கிறோம், அது சேலஞ்சிங்காக இல்லை. அவரவர் கர்மவினைகளுக்கு தகுந்தாற் போல மேலையும் கூட்டு போவோம், கீழையும் கூட்டு வரும். இப்போ பயிற்சி பண்ணி 3வது நாள் 100 கோடி ரூபா சைன் பண்ணவர்லாம் இருக்கார் நம்மளுடைய ஃபவுண்டேஷன்ல. பயிற்சி பண்ணி பிசினஸ் ரொம்ப, பயிற்சி பண்றதுக்கு மாதிரி பிசினஸ் ரொம்ப லோவா இருந்தது. பயிற்சி பண்ண 3வது மாதம் அந்த இடத்துலயே நினைத்து பார்க்க முடியாத பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் ஆகிட்டாரு. நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு. ரெண்டும் நடக்கும், ஒண்ணு கீழே போகும் இல்ல மேல போகும், ரெண்டுக்குமே பயப்படக்கூடாது. கீழே போனாலும் மறுபடியும் மேலதான் கொண்டு வரும். உங்களை கொஞ்சம் பொறுமை வேணும். இறைவன் ஒரு கிளென்சிங் ப்ராசஸ்ல இறங்குறாருன்னா அவர் கரெக்டா தான் கிளென்ஸ் பண்றாரு, என்ன கவனிக்கிறாரு அப்படின்றத தீட்சை கொடுத்த உடனே நீங்க இறைவனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டீங்க. என்னுடைய வேலை தான் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீ காமன் பீப்புள், இப்ப இறைவனுடைய நேரடி கண்காணிப்புல இப்ப நீங்க வந்துட்டீங்க. இனிமேல் நீங்க எதை பத்தியும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நம்பிக்கையா நம்பினீங்கன்னா எல்லாமே தானா நடக்கும். சோ ஒருபோதும் இறைவனை குறை சொல்லக்கூடாது, இறைவன் மேல சந்தேகப்படக்கூடாது, இறைவன் அதை பண்ணிடுவாரான்ற கேள்வியே வரக்கூடாது. நிச்சயம் நல்லது நடக்கும். கிளியர்?